இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் வெறும் பத்தாயிரம் மட்டும் முதலீடாக வச்சு அரை மணி நேரத்துக்குள்ளாகவே ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம்னு பணம் சம்பாதிக்க ஒரு வழி இருக்குது அதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கோட ஸ்பெஷலே இங்கே நம்ம ட்ரேட் செய்ய கொஞ்சம் பணம் மட்டும் இருந்தால் போதும் அதே போல் ஒரு ட்ரேட் எடுத்த ஐந்து நிமிடத்தில் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணி லாபமும் பார்க்கலாம் ரொம்ப நாட்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது இங்கே நல்லா சம்பாதிக்க முடியும் எந்த அளவுக்குன்னா வெறும் பத்தாயிரம் மட்டும் வச்சு ஒரு மணி நேரத்துக்குள்ளாகவே ஐநூறுரூபா ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் சில சமயத்தில் லக்கு இருந்தால் ஒரு லட்சம் கூட சம்பாதிக்க முடியும் இப்படிப்பட்ட தான் மக்கள் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதை விட ஆப்ஷன் ட்ரேடிங் செய்ய அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு அதிக சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கோ அதை விட அதிக அளவு ரிஸ்க்கும் இங்கே இருக்குது ஒரு மனிதர் அவரோட எமோஷனலை கண்ட்ரோல் செய்து ப்ராப்பராக ரிஸ்க் மணி மேனேஜ்மெண்ட் செய்து டிசிப்ளினாக ட்ரேட் எடுக்க முடியலைன்னா ஆப்ஷனில் அவரோட மொத்த சுற்றியும் இங்கே வந்து லாஸ் செய்திருவார் அதனால தான் முதல்ல ப்ராப்பராக கற்றுக்கணும் அதுக்கப்புறம் தான் ட்ரேடே செய்யணும் ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன ஆப்ஷன் ட்ரேடிங்கை தமிழில் ஊக வணிகம்னு சொல்லுவாங்க இந்த ஊக வணிகம் அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் அக்ரிமெண்ட் படி தான் ஒர்க் ஆகும் அது என்ன ஸ்பெஷல் அக்ரிமெண்ட் எளிமையாக விளக்கமாக பார்க்கலாம் ராஜா குருன்னு ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க இதில் கிட்ட ஒரு நிலம் இருக்குது அதோடய மதிப்பு இன்னைக்கு தேதி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொண்ணூறாயிரம் ரூபா விலை போகக்கூடியது இந்த ராஜா இருக்காரில் அவரோட கையில் ஒரு ரூபா பணம் இருக்குது இந்த சமயத்தில் ராஜாவுக்கு ஒரு சீக்ரெட்டாக ஒரு தகவல் கிடைக்கிது அந்த தகவல் என்ன என்றால் இன்னும் ஒரு மாதத்தில் குருவோடய நிலத்துக்கு பக்கத்தில் புதிய ஹைவே ரோடு ஒன்று வரப்போகுது அப்படி வந்தால் அங்கே இருக்க இடத்தின் மதிப்பு விலையும் அதிகரிக்கும் என்பது தான் அந்த சீக்ரெட் நியூஸ் இப்போ ராஜாவுக்கு ஒரு ஐடியா வருது அந்த குருவோட இடத்தை வாங்கி விலை அதிகமாக போகும்போது விற்று நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படின்னு ராஜா நினைக்கிறாரு ஆனால் ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த ஹைவே வரும்னு ராஜா கிட்ட சீக்கிரட் தகவல் சொன்னார்ல அந்த செய்தி சொன்ன ஆளுமேல ராஜாவுக்கு நம்பிக்கை இல்லை இந்த ஹைவே வரும் என்ற செய்தி உண்மையாக இருந்தால் ராஜாவுக்கு லாபம் தான் ஒருவேளை அந்த செய்தி பொய்யா இருந்தால் அங்கே ஹைவே வராமல் போயிட்டா அந்த இடத்த வாங்குறதும் ராஜாவுக்கு வேஸ்ட்டு மேற்கொண்டு லாஸும் வரும் அதனால் ராஜா பயப்படுறார் இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறார் அப்போ தான் அந்த ராஜாவுக்கு ஸ்பெஷல் அக்ரிமெண்ட் பார்த்தினா ஐடியா வருது ராஜா இப்போ நேராக கிட்டே போகிறார் மிஸ்டர் குரு உங்கள் இடத்த நான் ஒரு லட்சம் கொடுத்து வாங்கிக்கிறேன் ஆனால் அதுக்கு நீங்கள் அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி வியாழக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படி நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்காக நான் அஞ்சாயிரம் பணம் தரேன் அந்த பணத்தை ப்ரீமியம் காசாக வச்சுக்கோங்க இந்த காசை நீங்கள் எனக்கு திருப்பி தர வேணாம் ஒன்றாந்தேதிக்குள்ளே என்ன விலை ஏறினாலும் இல்லை இறங்கினாலும் எனக்கு நீங்கள் ஒரு லட்சத்துக்கு தான் அந்த இடத்த தரணும் அதுக்காக தான் நீங்கள் திருப்பி தர வேணான்னு இந்த ஐயாயிரத்து ப்ரீமியமாக உங்களுக்கு தரேன்னு ராஜா சொல்கிறார் குரு யோசிக்கிறார் இன்றைக்கி இந்த இடத்த விற்றாலும் தொண்ணூறாயிரூவா தான் வில போகும் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளே மீறி போனால் தொண்ணூற்றி வேணால் போகும் இந்த ராஜா வேறு ஒரு ரூபா தரேன்னு சொல்கிறாரு கூடவே திருப்பி தர வேணான்னு ஐயாயிரூவா வேறு ப்ரீமியம் கொடுக்குறாரு ஸோ நமக்கு லாபம் தானு குருவும் ஓகே சொல்லி அக்ரிமெண்ட் போடுறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் ஒன்றாந்தேதி என் இடத்தை ஒரு லட்சத்துக்கு ராஜா கேட்டால் அவருக்கு தர நான் ஒத்துக்கிறேன் அதற்காக திருப்பி தராத தொகையாக ஐந்தாயிரம் ப்ரீமியம் பணத்தை நான் வாங்கி கொள்கிறேன் இப்படிக்கு குரு இப்போது அக்ரிமெண்ட் போட்டாச்சு சில நாட்கள் கழித்து ஒன்னாந்தேதி ஆகுது இங்கே ராஜா நினைச்சது போலவே ஹைவே வந்தால் என்ன நடக்கும் இல்லை ஹைவே வராமலே போனால் என்ன நடக்கும்னு பார்க்கலாம் காட்சி ஒன்று ராஜா நினைச்சது போலவே அங்கே ஹைவே வந்திருக்கு அந்த இடத்தோட விலை ஒரு லட்சத்திலிருந்து ஒன்றரை லட்சமாக மாறியிருக்கு ராஜா நேராக குருக்கிட்ட வரார் எனக்கு இந்த இடத்த ஒரு லட்சத்துக்கு தாங்க இந்தாங்க பணம்னு கொடுக்குறார் குரு பார்க்குறார் ஐயையோ அவசரப்பட்டு ஒத்துக்கிட்டோமே அக்ரிமெண்ட்டை வேற மீற முடியாது நீட்டி ஐயாயிரூவா பிரீமியம் வேறு வாங்கிட்டோம் சரி நான் இடத்த தரேன் குருவும் ஒத்துக்கிறார் இப்போ ராஜாவுக்கு எவ்வளோ லாபம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த இடத்தோட மார்க்கெட் மதிப்பு ஒன்றரை லட்சம் குருவிடமிருந்து ராஜா வாங்கிய தொகை ஒரு லட்சம் ராஜா இந்த இடத்த ஒரு லட்சம் தான் எனக்கு தரணும்னு சொல்லி ஐயாயிரரூவா ப்ரீமியமாக செலுத்தியிருந்தார் அதை கழிச்சிட்டு பார்க்கும்போது ராஜாவுக்கு நாற்பத்தையாயிரூபா லாபம் அதே போல் குருவுக்கு நாற்பத்தையாயிரூவா லாஸ் வருது இங்கே ராஜா வெறும் ஐயாயிரரூவா போட்டு நாற்பத்தையாயூவா லாபம் பார்த்துட்டார் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இதுவே இந்த ராஜா நினச்சது நடக்காமல் ஹைவே வராமல் போயிருந்தால் கூடவே அந்த இடத்தோட விலையும் தொண்ணூறாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் இறங்கிருந்துச்சின்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் காட்சி ரெண்டு ராஜா ஒரு லட்சத்துக்கு அந்த இடத்த வாங்குறேன்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு அந்த ஸ்பெஷல் அக்ரிமெண்ட் போடுறதுக்காக ஐயாயிரரூவா ப்ரீமியம் செலுத்தியிருந்தார் விலை வேற எதிர்பார்த்த திசைக்கு ஆப்போசிட்டாக எண்பதாயிரம்னு இறங்கியிருக்கு இப்போ ராஜா குருவிடம் அந்த ஒரு லட்சத்துக்கு இடத்த வாங்கி வேறு யாருக்காச்சும் எண்பதாயிரருவாய்க்கு விற்றா ராஜாவுக்கு இருபதாயிரரூவா லாஸ் வரும் கூடவே ஐயாயிரரூபா ப்ரீமியம் கட்டியிருந்தார் அதை சேர்த்தா மொத்தம் இருபத்தி ஐயாயிரருபா லாஸ் வரும் அதனால் ராஜா குருக்கிட்டே எனக்கு அந்த இடம் வேணாம் அந்த ப்ரீமியம் ஐயாயிரூவா போனதோடு இருக்கட்டும் அந்த ப்ரீமியத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறார் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது ஒரு ஸ்பெஷல் அக்ரிமெண்ட் அதுபடி குரு தான் ராஜா கிட்டே கையை நீட்டி அந்த ப்ரீமியம் காசை வாங்கியிருக்கார் ராஜா வந்து காசு செலுத்திருக்காரு அதனால் ராஜா தான் இங்கே டாமினேட் செய்வார் ராஜா இடத்த எழுதி கொடுன்னு கேட்டால் குரு கண்டிப்பாக கொடுத்தாகணும் ராஜா இடம் வேணாம்னு சொன்னால் குரு ஒத்துக்கணும் அதான் இந்த ஸ்பெஷல் அக்ரிமெண்ட்டோட அர்த்தம் அதுபடி குருவுக்கு இப்போ ஐயாயிரம் ப்ரீமியம் தொகை லாபம் ஸோ அதிகமாக லாஸ் ஆகாமல் குறைந்த நஷ்டத்தோட ராஜா இப்போ தப்பிச்சிடுறாரு குருவுக்கு ஐந்தாயிரம் லாபம் வந்துடுது சரிங்களா ராஜா போட்ட அக்ரிமெண்ட் படி இடத்தோட விலை ஒரு லட்சத்திலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமானால் என்ன நடக்கும் அதுவே ஒரு லட்சத்திலேருந்து எண்பதாயிரம்னு வில குறைஞ்சா என்ன நடக்கும்னு பார்த்தோம் ஒருவேளை அந்த இடம் தொண்ணூறாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரமாக ஏறு இருக்குது அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துர்லாம் காட்சி மூன்று இந்த அக்ரிமெண்ட் எக்ஸ்பரி ஆகிற அன்னைக்கு அந்த இடத்தோட விலை கரெக்டாக ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் ராஜா அந்த இடத்த இப்போ எவ்வளோக்கு வாங்கணும் ஒரு லட்சத்துக்கு வாங்கணும் அதுக்காக ப்ரீமியம் எவ்வளோ கட்டியிருக்காரு ஐந்தாயிரம் கட்டியிருக்காரு இப்போ அந்த இடத்த ஒரு லட்சத்துக்கு வாங்கி வேற யாருக்கிட்ட யாவது ஒரு லட்சத்தி ஐந்தாயிரத்துக்கு ராஜா விற்றாலும் ராஜாவுக்கு இப்போவும் நஷ்டம்தான் ப்ரீமியம் கட்டியிருந்த ஐந்தாயிரம் குருவுக்கு லாபம் இங்கே நல்லா ஒன்று கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த ஸ்பெஷல் அக்ரிமெண்ட் படி ராஜா அவர் எதிர்பார்த்த விலை அந்த ஒரு லட்சம் கூடவே செலுத்திய பிரீமியம் தொகை ஐந்தாயிரம் அதை தாண்டி விலை எப்போ போகுதோ அப்போ தான் ராஜாவுக்கு லாபமே வரும் அது வரைக்கும் குருவுக்கு தான் லாபம் விலை அதே இடத்துல இருந்தாலும் இல்லை விலை கீழே இறங்கினாலும் குருவுக்கு தான் லாபம் அவரோட ப்ரீமியம் அமௌண்ட் இங்கே ஐந்தாயிரம் ரூபா கிடைச்சது ஓகேங்களா இப்போ அந்த ஸ்பெஷல் அக்ரிமெண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்களா ராஜாவுக்கு லாபம் வரும்போது அதிக லாபம் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா வருது வெறும் ஐந்தாயிரம் மட்டும் போட்டு அதே போல் லாஸ் வரும்போது வெறும் ஐந்தாயிரம் தான் லாஸ் வந்தது அதுவே குருவுக்கு லாபம் வரும்போது வெறும் ஐந்தாயிரம் மட்டும்தான் வருது லாஸ் அதிகமாக வருது ஏன் இங்கே தான் ட்விஸ்டே ராஜாவுக்கு ஆரம்பத்தில் எப்படி ஒரு சீக்ரெட் தகவல் வந்ததோ அதே போல் குருவுக்கும் வந்தது மிஸ்டர் குரு உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் ஹைவே ரோடு வரப்போகுதுன்னு ஊர் பூரா ஒரே வதந்தியாக பரவுது அப்படின்னு குருவுக்கு நியூஸ் வந்திருக்கு அதனால்தான் குரு நம்ம இடம் சும்மா தானே கிடக்கு அதுக்கு ஒரு ஐந்தாயிரம் ப்ரீமியம் கலெக்ட் பண்ணலான்னு ராஜா போட்ட அக்ரிமெண்ட்டுக்கும் ஓகே சொல்லியிருக்காரு இங்கே ராஜா செய்த அனலிஸ்ட் படி விலை ஏறும்னு நினைச்சாரு குரு செய்த அனலிஸ் படி விலை இறங்கும்னு ரெண்டு பேரும் ஊகிச்சு தான் இருந்தாங்க அதை விட இன்னொரு சூப்பரான விஷயம் இந்த குருவுக்கு ஃபேவரா இருக்கும் அது என்னன்னா ராஜா நினைச்ச விலைக்கு மேலே போனால் மட்டும்தான் ராஜாவுக்கு நல்ல லாபம் வரும் ஆனால் குருவுக்கு விலை கீழே இறங்கினாலும் இல்லை அதே இடத்துல இருந்தாலும் லாபம் அதுபடி பார்க்கும்போது ராஜாவுக்கு வெற்றி வாய்ப்பு ஒரு மடங்குனா குருவுக்கு ரெண்டு மடங்கு அந்த தைரியத்தில் தான் ஒரு டீலுக்கும் ஓகே சொன்னாரு இங்கே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் மாதத்தில் கொஞ்ச நாள் மட்டும்தான் ஏதாவது ஒரு பக்கம் விலை ஏறும் இல்லை கீழே இறங்கும் இந்த மாதிரி ட்ரெண்டில் இருக்கும் மற்ற நாட்கள் எல்லாமே சைடு வேலை தான் மார்க்கெட் சுற்றி சுற்றி வரும் அப்படி பார்க்கும்போது என்னைக்காவது தான் ராஜா லாபம் பார்த்தா நல்ல லாபம் பார்ப்பார் அது வரைக்கும் அடிக்கடி நஷ்டப்படுவார் அதுவே குரு கொஞ்சமாக லாபம் பார்த்தாலும் தொடர்ச்சியாக லாபத்தில் இருப்பார் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் லாஸ் செய்வார் இந்த இடத்துல ராஜாவை ஆப்ஷன் பையர்னு சொல்லுவாங்க குருவா ஆப்ஷன் செல்லர்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கதையை அப்படியே நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு பொருத்தி பார்க்கலாம் நேராக கூகுளில் போய்ட்டு ஆப்ஷன் செயின்னு டைப் செய்தால் முதலில் தேசிய பங்கு சந்தை சைட் வரும் இந்த லிங்க்கை கிளிக் செய்து ஓப்பன் பண்ணதும் இது போன்ற ஒரு அட்டவணை வரும் இந்த அட்டவணை நிஃப்டியை பேஸ் பண்ணியிருக்கு இங்கே பாருங்கள் வேணும்னா இதை நீங்கள் மாற்றிக்கலாம் ராஜாவும் குருவும் எப்படி நிலத்தை பேஸ் பண்ணி ஆப்ஷன் கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாங்களோ இங்கே நம்ம நிஃப்டியை அடிப்படையாக வச்சு தான் இங்கே கான்ட்ராக்ட் போடுவோம் இப்போ நம்ம போடுற கான்ட்ராக்ட் என்றைக்கு முடியும் என்பதை எக்ஸ்பரி தேதி சொல்லுவாங்க சிலர் வார கான்ட்ராக்ட் எடுப்பாங்க சிலர் மாத கான்ட்ராக்ட் எடுப்பாங்க நம்ம மாத கான்ட்ராக்ட் எடுக்க போகிறோம் அந்த தேதி இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம் இங்கே ஜூன் ஒன்றாம் தேதி தான் எக்ஸ்பிரி ஆகக்கூடிய தேதியாக நம்ம கான்ட்ராக்டை செலக்ட் செய்துக்கிட்டோம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இதுக்கு அப்புறம் வரதெல்லாம் ரொம்ப முக்கியமான தகவல்கள் அடுத்து இதெல்லாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் ஒன்றும் இல்லைங்க அந்த நிலம் அன்னைக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு விற்றுது ஆனால் அக்ரிமெண்ட் போடும்போது ஒரு ரவுண்ட் அமௌண்ட்டாக வேணும்னு ஒரு லட்சம்னு போட்டாங்களே அதே போல தான் நிஃப்டியும் நிமிடத்துக்கு நிமிடம் விலை மாறிக்கிட்டே இருக்கும் பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறுல ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க இல்லை பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ஒரு அக்ரிமெண்ட் போடுங்கன்னு சொல்லாமல் ஒரு ரவுண்ட் அமௌண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்எஸ்சியை ஐம்பது ஐம்பது பாயிண்ட்டாக வச்சு கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இப்போ உங்களுக்கு எந்த கான்ட்ராக்ட் தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நிஃப்டி என்ன பாயிண்டில் இருக்குது பதினெட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி இருக்குது நான் அதுக்கு பக்கத்தில் இருக்க பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இருக்குல்ல இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கான திருப்பி தராத ப்ரீமியம் தொகை இந்த போல்டருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த அளவுக்கு ஒரு குவான்டிட்டி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுங்கன்னெலாம் வாங்க முடியாது லார்ட் சைஸில் தான் வாங்கினோம் நிஃப்டியோட லார்ட் சைஸ் ஐம்பது அப்படின்னா இதே போல் ஐம்பது குவான்டிட்டி சேர்ந்ததை ஒரு லாட்டாக தான் நம்ம வாங்க முடியும் அதன்படி பார்க்கும்போது இரநூத்தி முப்பத்தஞ்சு இன்ட்டு ஐம்பது பதினோராயிரத்தி எழுநூற்றி ஐம்பது என்கிட்ட பதினோராயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இருந்தால் இந்த கான்ட்ராக்டை ஒரு லாட் வாங்க முடியும் அடுத்து முக்கியமான கேள்வி நான் என்ன நினச்சி வாங்குகிறேன் நான் விலை ஏறி நாளைக்கு மேலே போகும் அப்படின்னு வாங்குறேன் அதனால தான் இந்த பக்கம் வாங்குகிறேன் இதை வந்து கால் ஆப்ஷன் சொல்லுவாங்க இங்கே எழுதியிருக்குல இதுவே நான் நிஃப்டி கீழே இறங்கும்னு நினச்சி வாங்கினா புட் ஆப்ஷன் வாங்கணும் விலை ஏறுன்னு நினச்சா கால் ஆப்ஷன் விலை இறங்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணால் புட் ஆப்ஷன் சரிங்களா அதே மாதிரி இதெல்லாம் நிறைய ஏன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட விலை கம்மியாக இருக்கும் சில பேர் அதிக காசு கொடுத்து வாங்குவாங்க சில பேர் கம்மி காசு கொடுத்து வாங்குவாங்க அது மட்டும் இல்லை பல காரணங்கள் இருக்குது அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இப்போவே பார்த்தா குழப்பிடோம் அதனால் இங்கே பேஸிங்கை மட்டும் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் சென்டராக இருக்குது அதனால் இந்த இடத்துல நம்ம வாங்குகிறோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் நிஃப்டி மேலே போகுன்னு கால் ஆப்ஷன் பதினெட்டாயிரத்தி இரநூத்தம்பது பதினோராயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்து ஒரு லாட் வாங்குகிறேன் இந்த கான்ட்ராக்ட் முடிய இன்னும் ஒரு மாதம் இருக்குது ஓகேங்களா இப்போ கான்ட்ராக்ட் போட்டாச்சு இதை எப்படி ட்ரேட் அக்கௌண்டில் வாங்கணும் என்பதெல்லாம் அடுத்த வீடியோவில் தான் இப்போ நான் இங்கே வாங்கியிருக்க கான்ட்ராக்ட் முடிய எனக்கு ஒரு மாதம் டைம் இருக்குது அது வரைக்கும்லாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன் இந்த நிஃப்டி மேலே ஏற ஏற நான் வாங்கின ப்ரீமியம் மதிப்பும் ஏறும் அதுக்கு நிறைய காரணம் இருக்குது டெல்டா காமா டீட்டா வேகா அதெல்லாம் நம்ம பின்னாடி கற்றுக்க போகிறோம் இப்போ நிஃப்டி மேலே ஏற ஏற இந்த ப்ரீமியம் மதிப்பு ஏறுது இப்போ நான் வாங்கினது பதினெட்டாயிரத்தி இரநூத்தம்பது நிஃப்டி நான் நினச்சது போலவே திடீர்னு அன்னைக்கு பதினெட்டாயிரத்தி நானூறு விலை ஏறிட்டதுன்னு வைங்க எவ்வளோ பாயிண்ட் ஏறி இருக்கும் பதினெட்டு நானூறு மைனஸ் பதினெட்டு இரநூத்தம்பது சீக்கிரம் நூற்றி ஐம்பது பாயிண்ட்டு அப்போது இரநூத்தி முப்பத்தஞ்சு பிரீமியம் தொகை கூட இந்த நூற்றம்பது கூட்டினா முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் மாறி இருக்கும் அப்போது ஒரு லாட்டுக்கு எவ்வளோ லாபம் பத்தொம்பது இரநூத்தம்பது நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எழுநூற்றம்பது எனக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா லாபம் இருக்குது நான் என்ன செய்வேன் வாங்கினதை அப்படியே எக்ஸிட் அடித்து செல் பண்ணிவிடுவேன் வேறு யாராவது அந்த கான்ட்ராக்டை வந்து வாங்கிப்பாங்க என் அக்கௌண்ட்டுக்கு அந்த லாபம் வந்துடும் இப்போ நான் வித்த கான்ட்ராக்டை ஒருத்தங்க வாங்கியிருக்காங்களே அவங்களுக்கு நிஃப்டி இன்னும் மேலே போனால் லாபம் வரும் இல்லை சரேன்னு கீழே வருதா அவங்களுக்கு லாஸ் வரும் இப்படி தான் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குன்னா அது எக்ஸ்பைரி டைம் முடிகிற வரைக்கும் யாராவது வாங்குவாங்க விற்பாங்க வாங்குவாங்க விற்பாங்க இதே போல் தான் அந்த கான்ட்ராக்ட் ஒவ்வொருத்தர் கையாக மாறிக்கிட்டே இருக்கும் இப்படி தான் நாமளும் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறோம் இங்கே நம்ம ஒரு கான்ட்ராக்டை வாங்கி மாத கணக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டோம் இந்த ப்ரீமியம் தொகை விலை ஏறும்போதும் இறங்கும் போதும் நாம் உள்ளே பூந்து அதில் லாபம் பார்க்குறதுக்காக வருவோம் இந்த ப்ரீமியத்தை தான் நம்ம ட்ரேடு செய்வோமே தவிர ஒரு கான்ட்ராக்டை வாங்கி வச்சு ஹோல்டு பண்ண மாட்டோம் தான் பேசிக்கு உங்களுக்கு இதை புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் புரியலைன்னா இன்னொரு முறை பாருங்கள் கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு ட்ரேடிங் டிமேட் அக்கௌண்ட் வேணுமா நான் எந்த கம்பெனியில் ஓப்பன் பண்ணியிருக்கணும் அதே கம்பெனியோட லிங்க் தர அங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் ஆப்ஷனை எப்படி வாங்கிறது விற்கிறது இந்த மணி அடுத்த மணி அவுட் ஆஃப் த மணி இது எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ புரியலைனா திரும்ப ரெண்டு முறை கூட பாருங்கள் சந்தேகம் இருந்தால் டெலிகிராம் குரூப்பில் வந்து கேளுங்கள் நிறைய கற்றுக்கொள்வோம் நிறைய சம்பாதிப்போம் நான் ஹாஜா இது பணயுகம் நன்றி